Hi viewers, welcome to Sweet Home. இனிக்கு நம்ம ஒரு informative ஆன வீடியோ தான் பார்க்க போறோம். So, skip பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இனிக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பழம். உலகின் மொத்தம் 3000 வாழை வகைகள் இருக்குது. இந்த வாழை உற்பத்தியில் உலகில் முதலிடம் யாருக்கு தெரியுமா? நம்ம இந்தியர்களுக்கு தாங்க. உலகில் மொத்தம் உற்பத்தியில் 20% இந்தியாவில் முன்னணி வகிப்பது நம் தமிழர்கள் தான். இதில் மற்றொரு ஆரோக்கியமான விஷயம், நம் சுய தேவைக்காகவும் உள்ளூர் சந்தை விற்பனைக்காகவும் மட்டுமே பெரும்பாலான உற்பத்தி பயன்படுகிறது, ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை. இது அளவிலும் ருசியிலும் ஊட்டச்சத்திலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைப்படும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது பேயன் பழம். இந்த பேயன் பழம் தடிமான தோல் கொண்ட இனிப்பு சுவை உள்ள பழம். அதிக சூடான உடம்பை பேயன் பழம் மூலம் சமப்படுத்தலாம், அதாவது சூட்டை தணிக்கும் தன்மை கொண்டது. குழந்தைகளுக்கு ஏற்படும் கனசூட்டை தணிக்கும் இயல்பு கொண்டது. உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. மலச்சிக்கலை நீக்கும். உடல் அதிக குளிர்ச்சி கொண்டவர்கள் இப்பழத்தை சாப்பிடுவது நல்லதல்ல, ஏனெனில் இது நுரையீரலில் கோழையை கட்ட வைத்து நுரையீரலையே கெடுத்துவிடும். வாரத்திற்கு 2 அல்லது 3 சாப்பிடுவது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரஸ்தாலி. இந்த ரஸ்தாலி வாழைப்பழம் உண்பதற்கு சுவையாக இருக்கும். இப்பழம் வாத உடம்புக்காரர்களுக்கு ஆகவே ஆகாதுங்க. இதை சாப்பிட்டதும் வயிறு நிரம்பியதை போன்று திம்மென்று ஆகிவிடும். பசியை பந்தப்படுத்தும் இப்பழம் அதிகமாக உண்ணாமல் இருப்பதே நல்லது. பலர் உணவு உண்டதும் ரஸ்தாலியை சாப்பிடுவார்கள். இது மிகவும் தவறுங்க. உடனே சாப்பிட்டால் அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும். ஊட்டச்சத்து நிரம்பியதாக இருப்பினும் மந்தத்தை தருமுங்க. அளவுக்கு அதிகமாக மாவுச்சத்து இருப்பதால் நீரழிவு நோயாளிகள் இப்பழத்தை நினைக்காமல் இருப்பதே நல்லது. வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த நன்கு கணிந்த ரஸ்தாலியை 1 டம்ளர் தண்ணியில நன்றாக பிசைந்து கரைத்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும். வளரும் குழந்தைகளுக்கு 1/2 ரஸ்தாலியை தேனில் கலந்து கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது பச்சை வாழைப்பழம். பச்சை நிறத்தில் இருப்பதாலேயே இதற்கு இப்பெயர் ஏற்பட்டது. இதை பச்சை நாடான் என்றும் அழைப்பார்கள். நன்கு கனிந்த இப்பழம் மிகவும் சுவையாக இருக்கும். கனிந்த உடனே சாப்பிட்டுவிட வேண்டும், ஏனெனில் இப்பழம் சீக்கிரம் கெட்டுவிடக் கூடியது. இப்பழம் அதிக குளிர்ச்சியை தரும் தன்மை கொண்டது. குறைந்த அளவே இப்பழத்தை சாப்பிடுவது நல்லது. அதிக உடல் சூட்டுடையவர்கள் அவ்வப்பொழுது சாப்பிடுவது நல்லது. காசம், ஆஸ்துமா, வாதம் நோய்க்காரர்கள் தொடாமல் இருப்பதே மிகவும் நல்லது. மேற்கண்ட நோயாளிகள் குறைந்த அளவே சாப்பிட்டாலும் நோய்களை அதிகப்படுத்தும். பித்தம் இப்பழத்தை அதிகப்படுத்தும், எனவே அளவோடு சாப்பிடுவதும் நல்லது. மலச்சிக்கலை நீக்கும் குணம் கொண்டது. அடுத்து நம்ம பார்க்க போறது மலைவாழை பழம். சற்று விலை அதிகமான பழம். வாத நோய்க்காரர்களை தவிர மற்றவர்கள் தாராளமாக சாப்பிட வேண்டிய பழம். நல்ல ருசியும் அருமையான வாசனையும் கொண்ட பழம். இதில் சிறு மலைப்பழம் என்றொரு வகையும் உண்டு. இது மிகவும் இனிப்பாகவும் இருக்கும். சற்று பசியை மந்தப்படுத்தும் என்றாலும் ரஸ்தாலி அளவுக்கு மந்தப்படுத்தாது. இப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் அழகு பெறும். தினம் பகலும் இரவும் உணவுக்கு பின்னர் சற்று கழித்தே சாப்பிட்டு வந்தால் இரத்த விருத்தி ஏற்படும், உடல் வலுப்பெறும். பசியினை மந்தப்படுத்தும் என்றாலும் நல்ல மலமிளக்கியாக உதவும். நல்ல ஜீரண சக்தி பயன்படும். மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். அஜீரண கோளாறுகள் நீங்க ஆவணக்கு எண்ணெயை சிறிதளவு எடுத்து மலைவாழைப்பழத்தில் விட்டு பிசைந்து 2 வேளையும் சாப்பிட்டு வர கோளாறுகள் நீங்கும். 2 நாட்களுக்கு 1 முறை சாப்பிட்டு வருவது நல்லது. பொதுவாக இரத்த சோகை கொண்டவர்கள் இப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்தம் பெருகும். அடுத்து நம்ம பார்க்க போறது கற்பூரவல்லி. இந்த கற்பூரவல்லி வாழைப்பழம் சிறிய அளவில் இருக்கும். இனிப்பு சுவை மிகவும் அதிகமாக கொண்டது. நல்ல ருசியாக இருக்கும்.
உடல் ஆரோக்கியத்திற்கும் இரத்த விருத்திக்கும் மூளை வளர்ச்சிக்கும் நன்கு பயன்படும். தோலில் ஏற்படும் சொறி சிரங்குகள் புண்கள் விரைவில் ஆற உதவும். தலைபாரம் நீங்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது மோந்தன் பழம். இப்பழத்தை வேந்தன் பழம் என்றும் கூறுவார்கள். சமையலுக்கு உபயோகப்படுத்தும் வாழைக்காயை பழுக்க வைத்த பின் எடுக்கும் பழம்தான் மோந்தன் பழம். கனிந்த வாழைப்பழம் சாப்பிட சுவையாக இருக்கும். மிதமாக அளவாகத்தான் இப்பழத்தை சாப்பிட வேண்டும். ஒரே நேரத்தில் 3-4 என்று சாப்பிடுவது நல்லதல்ல. இது பசியை மந்தப்படுத்தும். அளவாக தினமும் 1 அல்லது 2 உணவுக்கு பின் சாப்பிட்டால் உஷ்ணத்தை தணிக்கும், வாந்தியை நிறுத்தும், மஞ்சக்காமாலை வியாதியை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. அடுத்து நம்ம பார்க்க போறது நேந்திரம் பழம். கேரளத்தில் அபரிவிதமாக விளையும் பழம் தான் இது. இது நம்ம கோவையிலும் விளையுதுங்க. நேந்திரம் சிப்ஸ் புகழ் பெற்றது. மிதமான வாசனையும் ருசியும் சுவையும் கொண்ட இப்பழம் நல்ல சத்துக்கள் நிரம்பியதாக இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சியை தருவதோடு இல்லாமல் இரத்தத்தை விருத்தி செய்யும் இப்பழம் மிகவும் உதவுங்க. வற்றல் சிப்ஸ் ஜாம் செய்து விற்கிறாங்க. உடல் மெலிந்தவர்கள் 40 நாளைக்கு காலை உணவாக சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் பெறும். நேந்திரம் மூளையின் செல்களுக்கு வலுவூட்டி நினைவுகள் சிதறாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. இது மந்தத்தன்மை கொண்ட பழம். அதனால் அளவுக்கு அதிகமாக உண்பது நல்லதல்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நவரை பழம். மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியது. அதிகமாக எவரும் விரும்பாத பழம்தான் இது. உடல் ஆரோக்கியத்திற்கு உதவாத பழம். சொறி சிரங்கு உள்ளவர்கள் சாப்பிட்டால் புண் அதிகமாகும். வாத நோய்காரர்களுக்கு ஆகவே ஆகாது. பசியை மந்தப்படுத்திவிடும். மலச்சிக்கலை ஏற்படுத்திவிடும். நிறைய சாப்பிட்டால் சோம்பலை உருவாக்கும், அதாவது மந்தமாகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஏலரசி வாழைப்பழம். ஏலரசி வாழைப்பழம் அளவில் சிறியதாக இருந்தாலும் இதன் சுவை மிகவும் இனிப்புடையதாக இருக்கும். தமிழகத்துல திருச்சி மாவட்டத்துல அதிகமாக விளையக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போறது சிங்கன் வாழைப்பழம். இது அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இதில் பல மருத்துவ குணங்கள் கொண்டது. இது பார்ப்பதற்கு பச்சை வாழைப்பழம் போல் இருக்கும். இது தென்பகுதிகளில் சமைக்கப்படும் அவியலில் பச்சை காய்கறியாக சேர்க்கப்படுவது இதன் சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது செவ்வாழை. வாழைப்பழங்களிலேயே அதிக அளவு சத்துக்கள் கொண்டது இப்பழம். சிவப்பு நிறத்தில் தடிமானமாகவும் சற்று நீளமாகவும் இருப்பது கேரளாவில் அதிக விளையும் இப்பழம் சாப்பிட ருசியாகவும் இருக்கும். சற்று விலை அதிகமானது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் சாப்பிட வேண்டிய நல்ல சத்துள்ள பழம் இது. செவ்வாழை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் பெருகும். தொற்று நோய்கள் இருப்பவர்களிடம் தோற்று ஓடும். பல் சம்பந்தமான நோய்கள் இப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் போகும். இருதய பலப்படுத்த பல்வேறு வகையான தொற்று நோய்களை செவ்வாழை அண்டவிடாது. பொதுவாக செவ்வாழை பழத்தை எல்லோரும் எல்லா காலத்திற்கும் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் பெறலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பூவன் பழம். இப்பழம் நல்ல ஜீரண சக்தியை தரக்கூடியது. உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது. இரத்த விருத்தியை தரும். தசைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பழம். மலச்சிக்கலை அகற்றுவதில் மிகவும் அற்புதமாக பயன்படக்கூடிய இப்பழத்தினை தினமும் இரவு ஆகாரத்திற்கு பிறகு பின் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் ஏற்படாது. ஆஸ்துமாக்காரர்கள், அதிக கோழை கட்டி கொண்டவர்கள், குளிர்ச்சியான தேகம் கொண்டவர்கள், நீரழிவு நோயாளிகள் இப்பழத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அஜீர்ண கோளாறுகளால் சிரமப்படுபவர்கள் தினமும் அதிகப்படியாக உணவு உண்பதை தவிர்த்துவிட்டு தினமும் ஒரு வேளை மட்டுமே இப்பழத்தை 2 நாளைக்கு சாப்பிட்டு வந்தால் அஜீர்ண கோளாறுகள் நீங்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.